ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாம் மனிதர்கள். தெரியுது, சில ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மூலமாக வந்து திருப்பி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ பேக் டு பேக் வந்து பேண்டமிக், பேக் டு பேக் லாக்டவுன், ஸோ எதுவுமே வந்து ஃபர்தராக வந்து மூவ் ஆக மாட்டேங்குது 2019லேருந்து. ஸோ நல்ல ஒரு விடியலை நோக்கி நம்ம வந்து காத்திருப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு பாசிட்டிவோட இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சம்மந்தமானு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் யூஸ் பண்ண வேண்டிய பொருளை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து நிறைய புது பொருட்கள் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த சிலிக்கா பாக்கெட் சொல்லுவாங்க, ஸோ அது ஏன்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து அதை தூக்கி கீழெல்லாம் போட்டிருக்கோம். புதுசா நம்ம பொருள் எடுத்து வாங்குறோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு, பேக்கு, இல்லைன்னா புது ட்ரெஸ்ஸு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு பாக்கெட் வந்து அதில் இருக்கும் எப்போவுமே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் வந்து கவரை பிரித்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த முதல் கையில் நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொருள் தான், அதை தூக்கி அப்படி தூக்கி வீசிடும். ஆனால் அந்த பாக்கெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூசேஜ் இருக்குது. ஸோ என்னென்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலிக்கா பாக்கெட்டோடைய யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பல ரூபத்தில் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் வரதுக்குது. ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க எந்தெந்த வகையில் சிலிக்கா பாக்கெட் வந்து யூஸ் ஆகுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் யூஸ் பண்ணலாம். ஸோ கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து ரொம்ப ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவில் உள்ள மசாலா பொருளாக இருக்கட்டும், இல்லைன்னா சர்க்கரை இந்த சீனி பொருளாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கட்டி விழுந்துடும், அப்படின்னா நமத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல்லை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மசாலா பொருட்கள் இந்த சீனிலாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி இந்த மசாலா இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை வந்து ஒட்டி வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன் கிச்சன் ஏரியாவுடைய ஈரப்பதத்தை ஃபுல்லாக அது உறிஞ்சிக்கிடும். ஸோ எப்போவுமே வந்து கிச்சனில் உள்ள பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும் இந்த சிலிக்கா ஜெல்லுங்கிறது. ஸோ கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கா ஜெல்லோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதம்னே சொல்லலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நம்மளுடைய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தண்ணியில் வந்து தெரியாமல் விழும். ஸோ அந்த மாதிரி விழுறத வந்து நம்ம வந்து எப்போவுமே என்ன செய்வோம்னா உடனே கழட்டி நம்ம வந்து இந்த மாதிரி வெயிலில் வந்து காய வைப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்டரி, மெமரி கார்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் இந்த சிலிக்கா ஜெல் இருக்கு பார்த்தீங்களா, இதை இந்த ஜெல்லோடைய பாக்கெட்டையும் வந்து அதோட சேர்த்து போட்டிங்கன்னா அந்த ஈரப்பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கா ஜெல்லுக்கு இருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து கை தெரியாமல் மொபைல் கேட்டுனா இந்த சிலிக்கா ஜெல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து கண்ணியில் வந்து மொபைல் இருக்குங்களா, அதை வந்து பேட்டரி, மெமரி கார்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த ஒரு கிண்ணத்து கூட வந்து இந்த ஒரு சிலிக்கா பேக்கெட்டையும் வந்து போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஈரத்தை உறிஞ்சிட்டு மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா பழைய வரி வந்து வந்துடும். ஆனால் சார்ஜ் போடுறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து ஒரு நாள் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் போடுங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நோட்ஸ் எவனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நிறைய பத்திரம், அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்ஸு, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்து ரொம்ப செல் அரிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறது வந்து இருக்கிறதுக்கு இந்த சிலிக்கான் ஜெல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டை வந்து அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கூடயும் வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, நம்ம மெமரிஸ்க்காக வச்சுக்கிட்டே தேவை அடிப்படை தேவைக்கான உரிமங்கள், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக வந்து இருக்கும். சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லரிக்காது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கிய ஒரு யூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைப்போம் பார்த்தீங்கன்னா துணியை காய வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறதுனால வந்து நம்ம துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஈரமான துண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
லைட்டா நம்ம வந்து வர வைக்கணும் அப்படின்னா இந்த சிலிக்கா ஜெல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பேக்கெட்டை வந்து அந்த சிலிக்கா ஜெல் இதோட சேர்த்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, துணிகளோட சேர்த்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, துணிகள்ல இருந்து ஈரப்பதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியா உறிஞ்சி கொஞ்சம் உலர் தன்மையை வந்து நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பு கம்மியாகும் பார்த்தீங்கன்னா, கத்தி பிளேடு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பு கம்மியாகிடும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷார்ப் வந்து கம்மியாக இருக்க கம்மி ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை வந்து பக்கத்தில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வந்து என்ன சொல்ற கூர்மையை வந்து இழக்காது. ஸோ அது வந்து சீக்கிரத்தில் வந்து மங்காது. ஸோ நல்ல ஒரு ஷார்ப்னஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ துர்நாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இல்லை நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அதுக்கப்புறம் நிறைய பேத்துக்கு பழக்கம் இருக்கும். ஸோ கிரிக்கெட் விளாண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் அந்த இதில் இருக்கக்கூடிய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பொருட்களை அப்படி கொண்டு வந்து ஒரு இடத்துல வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கடி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாற்றம் வரும், துர்நாற்றம் வரும். ஸோ அந்த மாதிரி துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிக்கா ஜெல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் கூட நம்ம போட்டோம்னா அப்படி ஒரு துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு வாசனைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருட்கள் மேலே நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளர்க்கக்கூடிய நாயையோ இல்லைன்னா பூனையோ முயலோ ஸோ அந்த பிராணிகளுக்கு மேலே அவங்களும் அந்த அந்த பிராணிகளுடைய சாப்பாடு பொருட்கள் அந்த அதோடைய சுற்று இது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா வந்து நம்ம வந்து கேர் எடுக்க மாட்டாங்க சில பேர். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு இதாக வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா பாக்கெட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இந்த நகையெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு இடத்துல வந்து பூட்டி வச்சுருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நமக்கு தேவைப்படுமோ அதை தான் அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சார் எக்ஸாம்பிள் லைக் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகைகளை யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம வந்து பெட்டிக்குள்ளேயே நம்ம வந்து பூட்டி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளடைவில் வந்து அது வந்து லைட்டாக வந்து மங்குற தோற்றம் வந்து வரும். ஸோ அந்த நகை பெட்டிக்குள்ள வந்து இந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டையும் நம்ம வந்து போட்டு வச்சுருந்தோம்னு வச்சிங்களேன் அது வந்து அதை வந்து பாதுகாக்கும். ஸோ வந்து அது சீக்கிரமாக வந்து மங்குற ஒரு தோற்றத்தை நம்ம கொடுக்காம ஸோ ஒரு புதுசு போல் வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பாகவே அது காமிக்கும் அது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலங்கார பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வீட்டில் வந்து நம்ம வந்து ஸோ சம் முக்கியமான தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமான தினம் சம் ஃபெஸ்டிவல்ஸ் டைம் இல்லாட்டா சம் மேரேஜ் டைம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சில டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ தோரணங்கள் கட்டுறது, அலங்காரம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த பொருட்களோட வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சிடும் நிறைய இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம கொண்டாடுறோம்னு வச்சிங்களேன் அதோடைய டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது மிஞ்சிடும். ஸோ அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸை வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரு பெட்டியில் வச்சுட்டு அதை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோரணங்கள் அலங்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 இயருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலாக ஆப்வியஸாக வந்து டல் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம இந்த ஜெலி சிலிக்கா ஜெல் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து அந்த பாக்ஸில் போட்டிருந்தோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மங்கி போகாது. ஸோ அந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் வந்து ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை வந்து உரியக்கூடிய வந்து மர வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குழந்தைகளுக்கு எட்டாத வகையில் வந்து இந்த சிலிக்கா ஜெல்லை வச்சு கட்டி தொங்க விட்டுறதான் வச்சுக்கோங்களேன். அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலில் வந்து இந்த ஈரப்பதம் அடையாமல் இருக்கும். ஏன்னா மழை பெய்ஞ்சிட்டு வச்சிங்களேன் இந்த உட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உட்டு இறங்கும், ஒழுங்காக பூட்டாது, ஒழுங்காக லாக் ஆகாது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல்லை நம்ம யூஸ் பண்ணணும் வச்சிங்களேன், அந்த சிலிக்கா ஜெல்லை வந்து அது பக்கத்தில் தொங்க விட்டுறதும் வச்சிங்களேன் அது வந்து ஈஸியாக வந்து உட்டுடைய ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜன்னலுக்கும் சரி நம்மளுடைய உட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் துர்நாற்றம் அந்த இதில் யூஸ் பண்ணும்போது துர்நாற்றம் வகையில் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு.
ஸோ இதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இதை நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது மெயினாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டோடு அப்படி யூஸ் பண்ணணும். பாக்கெட்டை வந்து என்றைக்குமே ஓப்பன் செய்யவே கூடாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சிலிக்கா பேக்கெட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து எவ்வளோ விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டடாக ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து டே பை டே போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கமெண்ட் இருக்குன்னா கமெண்டில் கொடுங்க. இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.